தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள் 208th எபிசோடு. இந்த வாரத்தோட கடைசி எபிசோடு அப்படின்னு சொல்லும். இந்த வாரம் ஃபுல்லாகவே எக்கச்சக்கமான டெக் செய்திகளை உங்ககிட்ட நான் வந்து கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ரொம்ப இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். உங்களுடைய ஆதரவுகளுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஸோ நேத்தி நான் ஒரு ஐபி க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸியில் இந்த நோட் சீரீஸில் இந்த எஸ்பென்லாம் வர்ற மாதிரிலாம் டெக்னாலஜி இருந்துச்சே, நம்ம வாங்குறோமோ இல்லையோ, பட் அது ஒரு நல்ல விஷயமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஆமாம் ப்ரோ அது யூஸ்ஃபுல்லாக சொல்லி 76% பீப்பிள் வந்து ஓட் பண்ணிருக்கீங்க. எதுக்கு ப்ரோ நோ யூஸ் அப்படினு சொல்லி 24% ஆஃப் தி பீப்பிள் ஓட் பண்ணிருக்கீங்க. சோ ஓட் பண்ண அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இன்றைய முதல் டெக் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் பங்க் 2077 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் கேம் பார்த்தீங்கன்னா, கன்சோலுக்கு வரக்கூடிய கேம் எல்லாம் நிறைய விதமான பக்ஸ் இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்குண்டான ஃபிக்ஸஸை நாங்கள் கொடுத்துருக்கோம். சீக்கிரமாகவே பிசி வெர்ஷனுக்கும் இந்த ஃபிக்ஸஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்றது போல அஃபிஷியலாக அவங்க டீம்லேருந்து சொல்லியிருக்காங்க. மொபைலில் நம்ம கூகுள் சர்ச் இன்ஜினை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய இந்த கூகுள் சர்ச் இன்ஜினுடைய யூஐ டிசைனே இப்போ கம்ப்ளீட்டாக வந்து மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக நிறைய பேர் தேடக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ப்ரிசைஸ்டாக என்ன வேணுமோ அதை வந்து கிடைக்கிற மாதிரி வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி அப்டேட்லாம் வந்திருந்ததுன்னா எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். 25.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை புதிதாக ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம ஜியோ. போன காலண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நெட்வொர்க் அவங்க மட்டும்தான் நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாமே கொஞ்சம் பின்னாடி தான் இருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் முன்னாடி கூகுள், ஃபேஸ்புக், ஆப்பிள் அண்ட் அமேசான் இந்த கம்பெனிகள் எல்லாம் அவங்க ஆஜராக சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் பிரைவசி சம்பந்தமாகவும் சரி மற்ற விஷயங்களுக்கும் அவங்க வந்து பதில் அளிக்க வேண்டும் அப்படின்றது போல லாஸ்ட் வீக் வந்து ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்காக இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் கம்பல்சரி வந்து வந்தே ஆகணும் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. பிகாஸ் யூரோப்பியன் யூனியனில் எந்த அளவுக்குலாம் வந்து ஃபைன் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. 1000 கோடி 2000 கோடி இந்த மாதிரி தான் வந்து ஃபைன் போடுவாங்க. தப்பித்தவரை ஏதாச்சும் வந்து அவங்களுடைய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் ஏதாச்சும் இருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து போடுவாங்க. இவங்க எதிர்க்கவும் முடியாது. அதனால நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்தியாவில் டிக்டாக்கு இப்போதைக்கு பேன் இருக்கிறதுனால நிறைய பேர் கொஞ்சம் தப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கணும். பிகாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல ட்ரெண்ட் ஆகிற விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கேயும் அப்படி தான் நடந்தது. இப்போ கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்க. பட் இட்டாலியில் பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்ததான். அந்த சேலஞ்ச் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, கழுத சுழ்த்தி பெல்ட் போட்டு நல்லா இருக்கிட்டு மூச்சை எவ்வளோ நேரம் யார் வந்து அதிகமாக வந்து விடாமல் இருக்காங்க அப்படின்றதான் அந்த சேலஞ்சா. இந்த சேலஞ்சை பண்ண ஒரு சிறுமி 10 வயது சிறுமி இறந்து விட்டதால ஒரு மிகப்பெரிய சர்ச்சை டிக்டாக் மேலேயும் சரி மொத்தமாக இந்த சேலஞ்ச் மேலேயும் வந்து போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து சேலஞ்ச் வைக்கிறாங்க பாருங்க, யூஸ்லெஸ். வாட்ஸ்அப்பில் இருந்து சிக்னலில் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் நிறைய பேர் வச்சிருப்பீங்க. ப்ரோ வாட்ஸ்அப் ரொம்ப ஈஸியாக இருந்தது, அதில் இந்த ஃபீச்சர் இருக்குது அந்த ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா. இப்போ சிக்னல் என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்ததோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து உள்ளே கொண்டு வர போகிறோம்னு சொல்லி இப்போ பீட்டா டெஸ்டருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பீட்டா டெஸ்டிங் ஒருவேளை நீங்கள் சைன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் சிக்னலில் நமக்கு ப்ரைவசி ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸும் இருக்கும்போது நிறைய பேர் சீக்கிரமாக அதில் கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், வாட்ஸ்அப்புடைய கோஃபவுண்டர் தான் இப்போ சிக்னலுடைய கோஃபவுண்டராகவும் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அதை கொண்டு வரதில் அவருக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது. ஸோ இன்றைய ஐபி க்வெஸ்சனும் இதுதான். நீங்கள் இப்போது இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து மொத்தமாக சிக்னலுக்கு வந்துடுச்சுன்னா சிக்னலில் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை வாட்ஸ்அப்பில் ஒருவேளை இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிட்டாங்கன்னா வாட்ஸ்அப்பையே கண்டினியூ பண்ணுவீங்களா? இப்போ பதில் சொல்லுங்கள். பிகாஸ் ப்ரைவசி இருக்கு. அவங்க என்ன தான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சாலும் ப்ரைவசி கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கம்மியாக தான் இருக்கும். பட் இங்கே இருக்குது ஃபீச்சர்ஸும் இங்கே வந்துடுச்சுன்னா எதை யூஸ் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்பா சிக்னலா? ஓட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஐபிக்கில் எதில் கொடுத்துருக்கேன்னா கம்யூனிட்டி டேப்பில் கொடுத்துருக்கேன். எஸ் நிறைய பேருக்கு தெரியலனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், மறக்காமல் பார்த்து ஓட் பண்ணுங்கள். டெக்ஸாஸில் $10 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சாம்சங் தயாரிட்டு வராங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா சிப் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை அங்கே கொண்டு வர்றதுக்காக. இலான் மஸ்க் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர், இன்றைக்கு நம்பர் 1 பணக்காரர் அவர் தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நானே பிரைமிஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இவர் இப்போ என்ன ஒரு ட்வீட் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களில் ஒருத்தருக்கு $100 மில்லியன் கொடுக்குறேன். எஸ் $100 மில்லியன் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு உங்களில் ஒருத்தர் கார்பனை கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியை வந்து எனக்கு வந்து நீங்கள் கொடுங்க. யாருக்காச்சும் அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை வந்து ஒர்க் பண்ண வச்சு என்கிட்ட வந்து கொடுங்க, இல்லை காமிங்க, நான் உங்களுக்கு $100 மில்லியன் தரேன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன எதுன்ற கண்டிஷன் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக சொல்லுவார்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி பொல்யூஷன் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அவர் என்ன தான் டெஸ்லா மூலமாக எலக்ட்ரிக் காரே கொண்டு வந்தாலும் பொல்யூஷன் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. அதை கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியும் தேவைன்றதை முடிவு பண்ணி
காசை கொடுத்தாவாச்சு இந்த மாதிரி யாராச்சும் கொண்டு வராங்களா, இனோவேஷன் வருதான்றதை பார்த்துட்டு இருக்காரு. நம்பூர்லேயும் இந்த மாதிரி நிறையா இருக்குது, பட் இந்த மாதிரி எல்லாம் யாராச்சும் கொண்டு வருவாங்களா? ஒருவேளை நீங்கள் பார்க்கக்கூடிய யாராச்சும் இந்த மாதிரி யாராச்சும் வந்து டேலண்ட் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து சொல்லிவிடுங்க. மேபி ட்ரை பண்ணிட்டோம், பிகாஸ் ட்விட்டர் இஸ் வெரி பவர்ஃபுல். இவங்களை பிடிக்கணும், அவங்கள பிடிக்கணும், மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன் வேணும், அங்கே போகணும், இங்கே போகணும் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அழகாக ட்விட்டரில் அவரே டேக் பண்ணி விடுங்க, டக்குன்னு ரிப்ளை வரும். தட் இஸ் த பவர் ஆஃப் ட்விட்டர். அண்ட் அதே சமயத்தில் நம்மளும் ட்விட்டரில் இருக்கோம், ஒருவேளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிறைய விஷயங்கள் நம்ம அங்கே ஷேர் பண்ணிட்டே இருப்போம். சாம்சங் S21 அல்ட்ரா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க, S21 Ultra 5G. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 23,000 மதிப்புள்ள சாம்சங்குடைய ஸ்மார்ட் வாட்சை வெறும் 990 ரூபாய்க்கு வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே போல் S21 Plus வாங்கினீங்கன்னா சாம்சங் பட்ஸ் லைவ் 12,000 ரூபாய் அதோடைய மதிப்பு, அதையும் நீங்கள் 990 ரூபாய்க்கு வாங்க முடியும். எஸ், அந்த அளவுக்கான ஆஃபர் இருக்குது. யாருக்காச்சும் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இப்போ வாங்கலாம், கரெக்டான டைம். iPhone 13 பற்றின லீக்ஸ் இப்போதே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த 13 வந்து பார்த்தீங்கன்னா நாச்சே இல்லாமல் டிஸ்பிளேலாம் வரும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் நாச் இருக்கும், ஆனால் கொஞ்சம் சின்னதாகும். முன்ன இருந்த நாச்சை விட கொஞ்சமாக சின்னதாகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சின்னது கூட கிடையாது, கொஞ்சமாக அப்படி சின்னதாகுமா. பட் நான் கண்டிப்பாக ஒரு நாச்லெஸ் ஐஃபோனை பார்க்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் ஆண்ட்ராய்டெலாம் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆக போகுது, ஆனால் இன்னும் ஐஃபோனில் கொண்டு வராமல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எப்பவுமே அவங்க கொண்டு வந்து இவங்க கொண்டு வருவாங்க, பட் இந்த வாட்டி இவங்க கொண்டு வந்ததுக்கப்புறமும் அவங்க கொண்டு வராமல் இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கடுப்பாக இருக்குது. அதுவும் வந்துருச்சுன்னா ஐஃபோன் வேறு லெவலில் இருக்கும். ஹீரோ மோட்டார் கப் கிட்டத்தட்ட 100 மில்லியன் பைக்ஸை வந்து வித்திருக்கிறதா சொல்கிறாங்க. எஸ், 100 மில்லியன் பைக்ஸ் இந்தியாவிலே மிகப்பெரிய சேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்டையும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஹீரோ பைக் இருக்கும், பிகாஸ் அந்த அளவுக்கு அது ரொம்பவே பாப்புலர். ஸ்பிளண்டரில் இருந்து எக்கச்சக்கமான பைக் இருக்குது. ஸோ உங்ககிட்ட மேபி ஏதாச்சும் ஒரு ஹீரோ பைக் இருந்ததுன்னா எந்த பைக் உங்கள் வீட்டில் இருக்குது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நோக்கியாவுடைய குயிக் சில்வர் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆன்லைனில் சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது, பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது 6.3 அப்படின்ற பேரில் லான்ச் ஆகக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோக்கியாவுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நல்லா தாங்க இருக்குது, பட் இந்த பேர் தான் என்ன பேர் வைக்கிறாங்க, எந்த இயரில் கொண்டு வராங்க, சத்தியமாக வந்து புரியல. அட்லீஸ்ட் இவங்களாச்சும் பரவாயில்ல, பாயிண்டாக வந்து போகிறாங்க. 6.3, 6.4 வராங்கல்ல, அது கொஞ்சம் இயர் வைஸாக வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே வெர்ஷனை கொண்டு வந்துட்டு 2020, 2021 கொண்டு வரும்போது தான் நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது. பார்க்கலாம் இந்த குயிக் சில்வர் ஆச்சு குயிக்காக இருக்கான்னு. சாம்சங் கிட்டேருந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் 2 டேப்லெட் வந்து இப்போது மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி டேப் S7 Lite அப்படின்ற ஒரு டேப்லெட்டும், சாம்சங் டேப் A10.1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேபும் வந்து இப்போ தயாரிப்பில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரும், இன்னும் கொஞ்சம் அதிகமான விலையில் இன்னொரு டேப்லெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் இந்த வருஷத்தில் சீக்கிரமே அதையும் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இன்றைய டெக் நியூஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நம்மளுடைய பிரைம் நியூஸுடைய சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த 3 பேர் தான். ஸோ 3 பேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி நோ ப்ராப்ளம். என்ன பிடிக்கல ஏன் பிடிக்கலன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் முக்கியமாக நாளைக்கு நம்மளுடைய தமிழ் சொல்லும் சேனலில் ஒரு புத்தம் புதிய ப்ளாக், என்னுடைய பொங்கல் ப்ளாக் எப்படி போச்சு என்ன போச்சுன்றது நான் அப்லோட் பண்ண போகிறேன். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐபட்டிலையும் கொடுத்துருப்பேன். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த பிரைம் நியூஸில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.